ஹலோ இவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து ஃபார்மசிஸ்ட், விஹெச்என், அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து கேஸ் வந்து ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, நான் இப்போது விஹெச்என்க்கு அந்த சிஎன்ஆர் நம்பர் போட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ சிஎன்ஆர் நம்பர் வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்குது. ஸோ இது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சிஎன்ஆர் நம்பர். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்ச் கொடுத்துருக்காங்க, 4th March வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு 27 வந்தது. ஸோ அன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஜட்மெண்ட் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்ற மட்டும் தான் ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ் கிடைச்சிது. பட் அஃபிஷியலாக நம்மளுக்கு அன்றைக்கி அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து March 4 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2, ஸோ அதாவது மண்டே வந்து ஹியரிங் வரப்போகுது. இது வந்து மதுரை ஹைகோர்ட்டு, ஸோ அங்கே தான் வந்து ஹியரிங் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு விஹெச்என் நர்ஸுக்கு போட்ட கேஸோட சிஎன்என் நம்பர் வந்து போட்டு சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அது நான் போட்டுட்டேன். ஸோ சர்ச் கொடுக்கலாம். ஸோ இதனோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம், அப்போ தான் வந்து ஒரு அப்டேட் கிடச்சி அந்த February 8. ஸோ அன்றைக்கி தான் வந்து நெக்ஸ்ட் இயரிங் போட்டிருந்தாங்க. பட் அன்றைக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அன்றைக்கி இயரிங் வந்துச்சான்றது அப்டேட்டே நமக்கு வந்து கிடைக்கல. அது பார்த்திங்கன்னா ஆனால் வெக்கேட் ஸ்டேஜில் தான் இருக்குது அந்த ஸ்டேஜ் ஆஃப் கேஸு. பட் வந்து ஹியரிங் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியில், அதுவும் பார்த்திங்கன்னா அந்த லேட்டஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இந்த 6 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 6 வந்து அதுக்கப்புறம் 8 கொடுத்தாங்க. அது பர்பஸ் ஆஃப் இயரிங் பார்த்திங்கன்னா வெக்கேட் ஸ்டே தான் அன்றைக்கும். பட் வந்து அது மோஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அது வரலையா இல்லை என்ன ரீசன்ட்டு தெரியல. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது வந்து எந்த அப்டேட்டும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல. ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு அவரும் எதுவும் சொல்லலை. ஸோ அஃபிஷியலும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் இதுக்கு இப்போதைக்கு இல்லை. இதே போல் தான் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து நெக்ஸ்ட் இயரிங் எப்போ அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணல. அது வந்து மோஷன் லிஸ்ட்டில் போயிருக்கிற மாதிரி அந்த Jan 3 இயரிங் வந்ததுலேயே அன்றைக்கே அன்றைக்கி வரல. ஸோ அப்போ வந்து மோஷன் லிஸ்ட்டில் போயிடுச்சு. ஆஃப்டர் இந்த December 14 அப்புறம் அது வந்து மோஷன் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அதுக்கும் அப்டேட் கிடையாது. ஸோ அமைச்சரும் எந்த ஒரு அப்டேட்டும் இப்போ ரீசெண்டாக தரல. ஸோ அது தந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபார்மா ரிலேட்டட் வீஸ்க்கு நம்ம ஃபார்மா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.